அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வாலைக்கும் அஸ்ஸலாம் டாக்டர். இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய எரிச்சல், அதே போல் நீர் கடுப்பு, இது என்ன காரணத்தினால ஏற்படுது, இதை சரி செய்கிறதுக்கு ஒரு அக்குபஞ்சர் புள்ளி சொல்லுங்கள். பொதுவாக சிறுநீரகம் எரிச்சல் இருக்குது அப்படின்னா, சிறுநீரகத்தில் கல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அறிகுறி உடம்பு வெளிப்படுத்தும். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, குடலில் கழிவுகள் அதிகமாக இருந்தாலும், குடலில் உஷ்ணம் இருந்தாலும், பெருங்குடல்லிருந்து தான் சிறுநீரகத்தையும் மலத்தையும் சிறுநீரகம் பிரிக்கும். சிறுநீரகத்தை எங்கேருந்து எடுத்துக்குது அப்படின்னா, மழை பெருங்குடல்லிருந்து தான் சிறுநீரகம் வருது. அங்கே உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் எரிச்சலும் நீர் கடுப்பும் அதிகமாக இருக்கும். அப்போ எதை சரி பண்ணணும்? நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், யூரின் இன்ஃபெக்ஷனு. எத்தனை வருஷமாக சொல்லுவாங்கன்னா, 20 வருஷமாலாம் இருக்காங்க. அப்போ எதை சரி பண்ணனா சரியாயிடணும், குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிட்டாவே சிறுநீர வழியாக வரக்கூடிய அந்த தொற்றாக இருக்கட்டும், கழிவுகளாக இருக்கட்டும், ஸோ குறைய ஆரம்பிக்கும். என்ன தான் இருந்தாலும் சிறுநீரக வழியாக ஒரு கழிவு தான் வெளியே சுமந்துட்டு வருது. அப்போ அதிக கழிவுகள் எங்கே தேக்கம் அடைஞ்சிருக்குன்னா, குடலில் தேங்கியிருக்கும். ஸோ உடல் உஷ்ணம் குடலில் அதிகம் இருக்கும், அதிக கழிவுகள் குடலில் இருக்கும். ஸோ சிறுநீரகத்தில் கல், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது குடல் சம்மந்தப்பட்டதுலேருந்து ஆரம்பிக்கும்போது தான் முழு நிவாரணம் கிடைக்கும். ஸோ இது நீண்ட நாளாக இந்த பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நேரடியான சிகிச்சைக்கு வாங்க. தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நீங்கள், நான் ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை போடுறேன், அதில் ஒரு ஆள்காட்டி வரல வச்சு அந்த புள்ளியில் 30 செகண்டில் ஒரு நிமிடம் வரைக்கும் டச் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த மாதிரி இருக்கும்போது கால் எலுமிச்சம்பழம் ஒரு டம்ளர் தண்ணி உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 2-3 நாள் காலையில் வெறு வயிற்றில் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதேமாதிரி நீர் காய்கறிகளை அதிகமாக சமையலில் சேர்த்துக்கும்போது உங்களை, அதேமாதிரி நார்ச்சத்து உள்ள பழங்களை அதிகமாக எடுத்துக்கும்போது, குடல் சுத்தம் அடையும் போது நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு முழு நிவாரணங்கள் கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.